அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் மாலை வணக்கம். அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த தினம் சென்னை மாநகரமே வெள்ளக்காடாகின்றன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கனமழை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பெய்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் அதிகமாக மழை பொழிந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் 21 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அதிலிருந்து படிப்படியாக 10 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு ஏற்பட்டிருக்கின்றன. இந்த அரசு சரியான முறையிலே திட்டமிடாம காரணத்தினாலே கனமழையின் காரணமாக பெய்த மழைகள் ஆங்காங்கே வீதியிலே தேங்கி நிற்கின்றன. மாண்பு அம்மாவுடைய அரசு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே திட்டமிட்டு எந்தெந்த வார்டுகளில் எந்தெந்த வீதிகளில் தண்ணீர் தேங்கும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு முன் ஏற்பாடு செய்து மழை பொழிந்தவுடன் அங்கே இருக்கின்ற தண்ணீரை முழுவதும் அகற்றப்படும். இது நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிடாமல் வடகிழக்கு பருவமழை இப்பொழுதுதான் துவங்கி இருக்கின்றது. இப்பொழுதே இந்த நிலை என்றால் இன்னும் கிட்டத்தட்ட அன்றைய காலம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடரும், இன்னும் கனமழை பொழியும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே ரெட் அலர்ட் செய்யப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக இன்றைக்கு 1000கணக்கான மக்கள் இங்கே வந்து முகாமிட்டு இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வானிலை ஆராய்ச்சி மையம் ரெட் அலர்ட் தெரிவித்த உடனேயே இவர்கள் உடனடியாக முன்கூட்டியே எந்தெந்த பகுதியிலே மழை நீர் தேங்கும் என்று ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கின்றது. மாநகராட்சி மூலமாக அந்த பகுதியிலே ராட்சத மின் மோட்டார்களை வைத்து தண்ணீரை இறைத்திருந்தால் தண்ணீர் வடிந்திருக்கும், மக்கள் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள், அவதிக்குள்ளாக இருக்க மாட்டார்கள். ஆனால் எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அது மட்டுமில்ல, மாண்பு அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அந்தஸ்துள்ள அதிகாரியை நியமித்து அவர்கள் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அந்தந்த பகுதிக்கு சென்று அந்தந்த பகுதியிலே முன் ஏற்பாடுகளை செய்து வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பெய்கின்ற மழையினரை உடனுக்குடன் அகற்றப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ வசதி, தங்கும் வசதியெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இன்றைக்கு முன் ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலே சென்னை மாநகர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்கள் பாதிக்காத அளவிற்கு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கும் என்று மாநகராட்சி கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியில் முன்கூட்டியே இன்றைக்கு மோட்டார்களை வைத்து தண்ணீரை இறைக்கப்பட வேண்டும். நான் கூட 4 இடத்துக்கு போயிருந்தேன் இன்றைக்கு டி நகரில் 2 இடத்துல, திருவம்பாக்கம் 2 இடத்துல போயிருந்தேன். ஒன்று வந்து கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் வள்ளியம்மை கார்டன், குளங்கால் தண்ணி நிற்கிது. இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து பார்வையில் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் புகார் சொல்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உணவு கூட கிடைக்கல, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல, முதியல் வெளியே வர முடியல, குடிக்க தண்ணீர் இல்லை, கரண்ட் இல்லை, கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் மாநகராட்சி ஆணையாளருடைய தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், இங்கு இருக்கின்ற நீரை அகற்றுவதற்கு உடனடியாக அதிக குதிரை சக்தியுள்ள மின் மோட்டாரை அமைத்து தண்ணீரை இறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அவரும் செய்வதாக சொல்லியிருக்கின்றார். அதேபோல் கோயமேடு அஜிஸ்ட் நகர் முதல் தெரு பிடி ராஜமன்னார் சாலை விஜயராஜபுரம் சந்திப்பு, கோயம்பேடு பூந்தமல்லி இந்த
मेट्टुकुलम तेंगी कड़कुदु पूरा वेळिल कलिवु तण्णि वंदिट्टिरुक्कुदु ना सुट्टि वंद पगुदि मुळुवदुमे कलिवु नीरुम मळै नीरुम कलंदु इरुक्कुन्नदु कुडिद नीरुम இந்த கழிவு நீரும் மழை நீரும் கலந்து வருவதால் குடிப்பதற்கு கூட முடியவில்லை என்று அங்கிருக்கின்ற மக்கள் புகார் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு வேகமாக துரிதமாக ஓர்கால அடிப்படையிலே எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கின்றதோ அங்கெல்லாம் மின் மோட்டாரை பொருத்தி தண்ணீரை இறைத்து பொதுமக்கள் இயல்பநிலைக்கு திரும்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஆகஸ்ட் மாதமே தூர்வார நடவடிக்கை எடுப்போம். எந்தெந்த பகுதியில் தூர் இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் தூர் எடுக்கப்பட்டு கால்வாயெல்லாம் சுத்தப்படுத்தப்பட்ட இருக்கின்ற காரணத்தாலே எங்கேயுமே பெய்கின்ற மழை நீர் தேங்காமல் வெளியேறியது. அப்படியே மழை பெய்தாலும் 3-4 மணி நேரத்தில் அந்த தண்ணீர் வடிந்துவிடும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான முறையிலே தூர் வாராத காரணத்தாலே இன்றைக்கு மழை பெய்து 2 நாட்கள் ஆகியும் தண்ணீர் தேங்கி அப்படியே உள்ளபடியே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அதிகாரியும் அதை இன்று வரை பார்வையிடவில்லை. उपरी पणियाचर இந்த பணி மேற்கொள்ள வேண்டியதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு பாதிக்கப்பட்ட பகுதியிலே போர்க்கால அடிப்படையிலே அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் அமைச்சரை நியமித்து அமைச்சர்லாம் நேரடி போய் பார்த்தாங்க. மழை பெய்து 2 நாட்கள் ஆகி கூட நீ சொன்ன மாதிரி இடுப்பு தண்ணி நிற்குது. எந்த அதிகாரி போய் பார்க்கல. முதலமைச்சர் ஒரு சில இடத்துல போய் பார்வையிட்டு சென்றிட்டார். ஆனால் நிறைய இடத்துல கனமழை பெய்த காரணத்தினால தண்ணி தேங்கி அப்படியே நிக்கின்றது. இன்னும் அப்புறப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அதற்கு தேவை நடவடிக்கை ஒரு மேற்கொள்ளல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3000 இடத்திற்கு மேலாக சென்னை மாநகரத்தில் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கன்னு கண்டறிப்பட்டது. அதெல்லாம் வேகமாக துரிதமாக எங்கெங்கெல்லாம் தூர்வாரி அதற்கு வடிகால் வசதி செய்து கொடுத்த காரணத்தில் ஒரு 50-60 இடத்துலலாம் தண்ணி தேங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை கூட இந்த அரசு சரி செய்யலை. அதான் வருத்தம் அளிக்குது. சார், கடந்த ஆட்சியில இந்த மழை நீர் பேரிடர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டப்போ அம்மா உணவுகள் மூலமாக ஏழை மக்களுடைய உணவு அவருடைய பசியாற்றப்பட்டது. தற்போது அம்மா உணவுகள் இருக்கடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சரியான கேள்வி. நான் சொல்லலாம் என்று நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. மாண்பு அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக இந்த அம்மா உணவகத்தை திறந்தார். இந்த பேரிடர் காலம் இந்த கொரோனா காலத்துல இந்த ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில உணவு கொடுத்தோம். அது கொரோனா வந்த போது கிட்டத்தட்ட 10 மாதம் விலை இல்லாமல் சுட சுட உணவுகளை ஏழை மக்களுக்கு வழங்கணும். அதனால தான் பசி இல்லாமல் பார்த்துட்டோம். ஒரு நாளைக்கு சுமார் 8 லட்சம் பேர்களுக்கு உணவளித்தோம். அதே போல் இப்பொழுது உணவளித்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அம்மா உணவகத்தை மூட வேண்டும் என்ற காரணத்தை திட்டமிட்டு இன்றைக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அம்மா பெயர் இருக்கின்ற காரணத்தினால அதை மூட வேண்டும் என்றது அவருடைய நோக்கம். அதனால தான் பணியாளர்கள் குறைச்சிட்டாங்க. அவளுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை ஆதியளவு குறைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட பேரிடர் காலத்தில் எல்லா வசதியும் அதில் இருக்குது. உணவு தயாரிக்கக்கூடிய அவருடைய பாத்திரங்கள் இருக்குது, இடம் இருக்குது, பணியாளர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மா கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே இதை மூட முயற்சிக்கின்றாங்க. அது மிக மிக வேதனை அளிக்குது. இது ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இப்படி பேரிடர் காலத்தில் இந்த ஏழை எளிய மக்கள்லாம் இந்த முகாமில் தங்க வச்சுருக்கிறாங்க. இவர்களை உடனுக்குடன் அம்மா உணவகத்திலேருந்து உணவு தயார் பண்ணி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட காலம், இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்தில் அம்மா உணவகம் மிக உதவிகரமாக இருக்கும். தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் அம்மா உணவகத்தை பார்த்து திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திறக்கப்பட்ட அம்மா உணவகத்தை
இந்த அரசு மூட பாக்குது சார் ஆதிமுக ஆட்சி காலத்துல மலை தடுப்பு பணிகளுக்காக கனமழை இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் ரெண்டு தினங்கள் 10 11 சோ அப்ப அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க மாதிரி தெரியல நான் தான் பேசிட்டு இருக்கறேன் நீ இருக்கிற அமைச்சர் என்ன செய்றான்னு தெரியல முதலமைச்சர் என்ன செய்றான்னு தெரியல நான் இந்த பகுதிக்கு உங்களோட தான் நான் வந்தேன் மக்கள் என்னன்னு புகார் செஞ்சான்னு பாத்தீங்க சாப்பாடு கொடுக்கல மருத்துவசி செய்யல தங்க இடம் இல்ல பால் கிடைக்கல இவ்வளவு பிரச்சனை இருக்குது குடி தண்ணீர் கிடையாது இதெல்லாம் யாரும் கண்டுகொள்ள மாதிரி தெரியல ஆக இப்பதான் வடகிழக்கு பருவமழை தூக்கம் தூக்க நிலையில இப்படி இருக்கும்போது இன்றைக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் இன்னும் கனமழை பொழியும்னு சொல்றாங்க இன்னும் கனமழை பொழிஞ்சா என்ன ஆகும்னு இந்த மாநகரம் என்ன ஆகும்னே தெரியல ஆகவே முதலமைச்சர்களும் அவரோடு பணியாற்றக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் இது ஏன்னா நான் இதை அரசியலாக்க விரும்பல இந்த மக்கள் பாதிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வேணும் அவளுக்கு தேவையான உதவிகள் வேணும் இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற பொழுது மிக மிக வேதனைப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துன்பத்தில் இருந்து இந்த அரசு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் சார் ஆதிமுக ஆட்சி காலத்துல மேற்கொள்ளப்பட்ட வெள்ள தடுப்பு பணிகளை இப்ப கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் உங்களுக்கு தெரியும் நாங்க என்னென்ன செஞ்சோம் நாங்களா செஞ்சங்காடி தான் இவ்வளவு மழை பொழிஞ்சோம் தண்ணி வெளியில போச்சு அடையாறு கோவம் கொசத்துல யாரெல்லாம் நல்லா தூர்வார காலத்துல தான் தண்ணி எல்லாம் கடலுக்குள்ள போயிட்டு இருக்குது தெரியும் உங்களுக்கு பக்கம் தெரியும் கிரீன் வேஸ்ட் ரோட்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூர்வாரி இருக்குன்னு பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த தூர் வருவதற்கு இன்லண்ட்ல இருந்து ஒரு நவீன எந்திரத்தை வாங்கி நாங்கள் தான் செயல்படுத்தணும் கம்பேக் அதுபோல் எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்குதோ அங்கேயெல்லாம் நவீன எந்திரத்தின் மூலமாக அதை அகற்றினோம் அதனால் எங்கேயுமே தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லை இப்படி வடகிழக்கு பருவமழை துவங்கிய உடனேயே இன்றைக்கு நம்முடைய அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டாங்க அமைச்சர் பெருமக்கள் உள்ளே இறங்கி செயல்பட்டாங்க ஆனால் இப்பொழுது அந்த நிலை காணோம் அந்த நிலையை அவர்கள் உருவாக்கினா இதிலிருந்து சென்னை மீட்டெடுக்கலாம் கையாள்வதில் அதிமுக ஆட்சிக்கு இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு உண்மையிலானுமே ஒரு வேதனையான சம்பவம் இப்பொழுதுதான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கின்றது ஏற்கனவே ஒரு 3 மாதத்திற்கு முன்பாகவே நீர்நிலைகளெல்லாம் நிரம்பிட்டது சென்னை சுற்றியுள்ள நீர்நிலைகள்லாம் நிரம்பியிருந்தது இப்போ கனமழையின் காரணமாக முழு கொள்ளலை வெட்டிவிட்டது வடகிழக்கு பருவமழை துவங்கின்ற பொழுதே இன்றைக்கு நிரம்பி வழிஞ்சி இன்றைக்கு உபரி நீராக வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வடகிழக்கு மழை வடகிழக்கு பருவமழை கனமழை பெய்யும் என்று இன்றைக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் ஜெயிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க காற்றழுத்த தாழ்வு மையம் நாளை உருவாகும் சொல்கிறாங்க இப்படி உருவாகும் போது இன்னும் கனமழை பெய்ய இருக்குது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா வீடுகளிலுமே நாங்கள் ஏற்கனவே இதை இந்த அரசு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும் நாங்கள் 3-4 வாரத்திற்கான உணவு அவள் வீட்டிலே தயார் செய்வதற்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கணும் அரிசி பருப்பு காய்கறிகள் எண்ணெய் அதேபோல் பால் எல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க பால் தண்ணி அதேமாதிரி டார்ச் லைட்டு இதையெல்லாம் முன்கூட்டியே வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினோம் ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தலை அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்ட பொழுது இப்படி கனமழை பெய்கின்ற பொழுது தண்ணீர் தேங்குகின்ற பொழுது அவள் வெளியில் வர முடியாது வீட்டில் இருக்கின்ற பொருளை வைத்து ஒரு வாரம் அவள் உணவை சமைத்துக் கொள்ளலாம் குடி தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் பாலை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இதிலிருந்து மக்கள் மீட்டெடுக்க முடியும் அதையெல்லாம் இந்த அரசு செய்யவில்லை அதை பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி நோயினர் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகையாகவும் என்ன பிரச்சனை 3000 இடத்துல இருந்தது இப்போ படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டோம் சுமார் ஒரு 60 இடத்துல தான் இப்போ தண்ணி தேங்க வேண்டிய நிலை ஆகிடுது ஒரே நேரத்தில் எல்லாம் செயல்பட முடியாது ஏன்னா நிதி தேவை இருந்தாலும் நான்கு அம்மாவுடைய 3 கட்டங்களாக வடிகால் வசதி செய்து கொடுத்தோம் உலக வங்கியின் மூலமாக ஜெய்கா மூலமாக ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாக நாங்கள் நிதியை பெற்று எங்கெங்கெல்லாம் வடிகால் வசதி வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம் அதனால தான் இன்றைக்கு தண்ணி நல்லா உபரி நீர்லாம் வெளியில் போயிட்டுருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையாறு நீங்கள் எவ்வளோ அருமையாக எடுத்துருக்குன்னு போய் பாருங்கள் கோவம் கொசதலியாறு பகிங்கால்வாய் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை முறையாக பயன்படுத்தி இப்படிப்பட்ட மழைக்காலத்தில் மழை தேங்காமல் அந்த வடிகால் வசதி செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு
ஆனா இந்த அரசு என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 100 நாள் எல்லாம் செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, விதி விதியா தண்ணி நிக்கிறதா செஞ்சிருக்காங்க. கடந்த 2 நாட்கள்ல மின் துண்டிப்பு காரணமா தமிழகம் முழுக்க இருள் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது கூட மாண்பு அம்மாவுடைய அரசு இப்படி புயல் வெள்ளம் வருகிட்ட பொழுது சென்னை மாநகரத்தை பொறுத்திருக்க இன்னைக்கு பூமிக்கு அடிய மின் கேபிள் நாங்கள் பதிச்சு வச்சிருக்கோம். அதனால காற்றடிச்சாவோ மழை பெய்தாவோ மின் தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக அதை கூட நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இருந்தாலும் அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது, அதில் தான் எர்த்தாகும் அப்படின்னு முன்கூட்டி செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் அதையும் சரி செஞ்சு இந்த அரசாங்கம் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்குறோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இரவுல மின்சாரம் இல்லைன்னா யாருமே தோண முடியாது. முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே பொதுமக்கள் அல்லல் படுறாங்க, அங்க நீர் தேங்கி இருக்கு, ரெண்டு நாட்களாவே தேங்கி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு இந்த 6 மாத காலம் நினைக்கிறேன், 5வது மாசம் பதவி ஏற்றாரு. நவம்பர் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்றைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதுக்கு முன்னுரிமை கொடுக்கல. விளம்பரம் தேட வேண்டியதாக நான் இல்லைன்னு நாங்கள் மறுக்கல. ஆனால் திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் விளம்பரப்படுத்தினா பரவாயில்ல. திட்டமே செயல்படுத்தாத பெரிய நன்மை மக்களுக்கு செஞ்ச மாதிரி இவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதுதான் வேதனையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய சொந்த தொழில் இடுப்பு தண்ணி இருக்குன்னு சொல்கிறாரு. பலமுறை போயிட்டு பலமுறை அந்த பகுதிக்கு சென்று வந்திருக்க புதிய சட்டமன்ற தேர்ந்தெடுத்தால் கூட தெரியாதுன்னு சொல்லலாம். அந்த தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, பல முறை இந்த தொகுதிக்கு போயிருக்காரு. அந்த தொகுதி மக்கள் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் எண்ணி பார்த்து அவர் முதலமைச்சர் ஆகி 6 மாத காலத்தில் அதை செஞ்சு முடிச்சிருக்கலாம், செய்ய தவறிவிட்டார். அவர் சொந்த தொகுதியில் எப்படின்னா மற்ற தொகுதி எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதை நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், ஏன்னா எங்களை வேறு எதுவுமே செய்ய முடியாது. இப்படி ஏதாவது செஞ்சு அவப்பெயரை உண்டாக்க வேண்டியதற்காக திட்டமிட்டு செயல்படுகின்ற அரசு இந்த திமுக அரசு. ஏன்னா இது எனக்கு இன்றைக்கு நேரத்தில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது 2007-08 என் மீது அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தாங்கன்னு அப்போவே சோதனை போட்ட அரசு தான் இந்த அரசாங்கம். நான் 1997-96 வரைக்கும் எம்எல்ஏ இருந்தேன். 10 ஆண்டு கழித்து 2007-08 வந்தாங்க. அப்படின்னா பழிவாங்குற அரசு இந்த அரசாங்கம்.